அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு ஜேஜே மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு வகையான லட்டு செய்ய போகிறோம். ரெண்டு வகையான லட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நேரம் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க, டைம் இருக்கில் செஞ்சு பாருங்கள். ஓகே, நான் வந்து கடலைமாவு லட்டு 1 கிலோ லட்டும், இது வந்து ஒரு ரவா லட்டு 1/2 கிலோ லட்டும் நான் செஞ்சுருக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி முடிஞ்சோன்னா கூட கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ தீபாவளி செஞ்சுட்டிங்கன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. நானும் போஸ்ட் போட்டதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு, எனக்கு இப்போ தான் டைம் இருக்குது செஞ்சு உங்களை போடுறதுக்கு. சரியா, அதனால் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? ஒரு கோழி வச்சுக்கிறோங்க. கோழி வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுங்க. இப்போ நான் மொத்தம் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், உருக்கி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். அப்புறம் முந்திரி லேசாக வறுத்துக்கிட்டு கிஸ்மிஸையும் போட்டு வறுத்துக்கிறேங்க. முந்திரி வந்து ஒரு 20, உடைச்ச முந்திரியாக இருந்தால் ஒரு 20 பல் முந்திரி போடுங்களேன் போதும். கிஸ்மஸ் அது மாதிரி ஒரு 20 போதும் நம்மளுக்கு. ஓகே, அவ்வளோதான். இது லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு இருக்கலையே, இது லேசாக ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு 1/2 கப்பு, ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்குள்ளே தேங்காய் பூ ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துக்கிறேங்க. ப்ரெஷரில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து லேசாக சாஃப்டாக பரவாயில்ல, எடுத்து கொட்டிக்கிறலாம். ஓகே, 3-4 ஸ்பூன் கோகோனட் போடுங்க. போட்டு அதையும் நெய்லேயே வறுத்துக்கிறேங்க. அப்போ தான் இது நல்லா வாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் ரவை நான் போடுறேன். நீங்கள் இந்த ரவையை வந்து கூட்ட கூட்ட இந்த பொருள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கூட்டிக்கிறணும். ஓகே, 1 கப் ரவைக்கு தான் உங்களுக்கு நான் ரெசிபி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் இப்போ போட்டுருங்க. இந்த ரவையிலேயே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. அடுப்பை சிறுக வச்சுருங்க. ஒரு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, ஒரு 3 நிமிஷம் கருக விடாமல் வறுத்து ஒரு தட்டில் கொட்டிடுங்க. அதே கோழியில் வந்து 1/2 கப் சீனி போடுங்க போதும். ரொம்ப சீனி வந்து நம்ம மலேசியாக்காரவங்க வந்து இந்த 1/2 கப் சீனி போட்டாலே போதும், இதுவே கரெக்டாக வரும். அதே கப்பில் 1/2 கப் சீனி, 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு சீனி அதிகமாக விட இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறங்க போதும். ஏன்னா இதுவே கரெக்டான இனிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அதே கப்பில் 1 கப் ரவை எடுத்தோம்னா அதில் இதில் 1/2 கப் போட்டுக்கிறோங்க. இந்த அளவை நீங்கள் கூடுதலாக செய்கிறதா எல்லாத்தையுமே கூட்டிக்கிறங்க. இது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு களி ஆயிரும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு பிசுபிசுத்தன்மை வரணும். அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மை, அப்புறம் ஒரு கம்பி பதம். நான் வந்து பிசுபிசு தன்மையோடையே நான் வந்து எடுத்துடுறேன். ஓகே, இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி பிசுபிசுன்னு இருக்கணும். உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். லேசான 1 கம்பி பதம் வரணும். 2 கம்பி பதம், 3 கம்பி பதம்லாம் வச்சிடாதீங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. இது இந்த அளவு எல்லாமே 1 கப்பு ரவைக்குள்ள அளவு. இதை நீங்கள் கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். அப்புறம் இந்த 1 ஸ்பூன் நெய் இருக்குது பாருங்கள், அதையும் அதில் ஊற்றிடுங்க. மொத்தம் 4 ஸ்பூன் நெய் இதுக்கு முடிஞ்சிருச்சு 1 கப்புக்கு. அதோட இப்போ அடுப்பு அடைச்சி தான் வச்சுருக்கிறேன், அடுப்பு அடைச்சி தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ரவை, முந்திரி, கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் தேங்காய் பூ எல்லாம் போட்டோம்ல, அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் வறுத்து வச்சோமே, அதை அதில் போட்டு கிண்டுங்க. கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே நான் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் போடுறேன். நீங்கள் வேணுண்டா போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா அதில் வந்து எல்லாம் நல்லா பட்டு வர்ற மாதிரி இது ஒன்று. இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியமில் லேசாக வைங்க. முடிஞ்சிருச்சுப்பா, நெய் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நெய் வந்து தொட்டு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இதில் இருக்குது. மொத்தம் நம்ம யூஸ் பண்ணுறது 4 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் நெய்யிலோடு யூஸ் பண்ணிக்கிறலாம். வீட்டில் நெய் இல்லை அப்படின்னா பிளாந்தா பட்டர் வச்சுருப்பீங்க, இல்லை வெஜ் ஆயில் வச்சுருப்பீங்க, அதை 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சின பாலை போடுங்க. பால் இல்லைன்னா மில்க் பவுடர் எடுத்து 1-3 ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறேங்க. 1 ஸ்பூன் மாவு போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து அடுப்பு அடைச்சிருங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஆறின பிறகு இதுக்கு மேலே லட்டு பிடிக்க வேண்டியதான் வேலை. எல்லாத்தையும் கரண்டில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அழகாக அந்த கோழிலேயே போட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நெய், அந்த இருக்கிற நெய்யை நம்மளுக்கு போதும். கையில் நல்லா நினச்சி தண்ணியை நினைக்க வேண்டாம், நெய்யை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உருண்டை போடுங்க. இந்த மாதிரி குட்டி 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 உருண்டையாக அப்படி போட்டு நல்லா அப்படியே உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இப்படியே ஆட்டணும். அது கை சில பேருக்கு வலிக்கும், அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு டிப் இருக்குது. கையை வலிக்காமல் நம்ம எப்படி வந்து உருண்டை போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்களேன். கொஞ்சோன்னு லட்டை எடுங்க. இது மொத்தம் 12 லட்டு வந்திருக்கு நம்மளுக்கு 1 கப்புக்கு. இந்த அளவை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கோப்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே ஆட்டுங்களேன். ஆட்டினால உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஒரு வட்டமாக வந்துடும். எந்த வகையான கோப்பையும் எடுத்துக்கிறேங்க. ஓகே, நல்லா அழகாக சூப்பராகவே நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வட்டமாக வந்துடும், நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராக வந்துடும். நீங்கள் உருண்டை கூட பிடிக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த மாதிரி பிடிக்க வேண்டியது, அப்புறம் அந்த கோப்பையில் போட வேண்டியது, போட்டு ஆட்ட வேண்டியது. ஆட்டினாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு உருண்டையான ஒரு ஷேப்பும் உங்களுக்கு வந்துடும், நல்லா சைனிங்காக இருக்கும். அப்படி வச்சிட வேண்டியது.
ஒரு இதை எடுக்க வேண்டியது, இப்படி பிடிக்க வேண்டியது, ஒரு கோப்பையில் போட்டு இப்படி ஆட்னியண்டாலே உங்களுக்கு நல்லா வட்டமாக நல்லா வந்துடும். இது ரொம்ப ஈஸியான டிப்பு தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இல்லை கையில் ஒரு நீங்கள் சூப்பராக உருட்டினீங்க அப்படின்னா கையிலே நீங்கள் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறங்க. நம்மளுடைய ஃபாலோவர்களுக்காண்டி இன்றைக்கி நான் வந்து ரவா லட்டு செஞ்சு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தீபாவளி இல்லாதவங்களும் அந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த ரவா லட்டு இருக்கும். பேக்கரி பக்கமே நீங்கள் போக வேண்டியதில், ஸ்வீட்டு கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஸ்வீட்டு கடையில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிடவே பயமாக இருக்குது, அந்த கொழுப்பு இந்த கொழுப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டிலே கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் பழகிக்கிறீங்க, ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். இது வந்து அரை கிலோ ரவா லட்டு வந்திருக்கு. முதல்ல செய்யும்போது ஒரு கப்பு போட்டு செய்யுங்க, உங்களுக்கு அது ஓகே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அரை கிலோ ஒரு கிலோ போட்டு செஞ்சு கொடுங்க. ஓகே, இப்போ உங்கள் அடுத்த ஸ்வீட்டுக்கு போகலாமா. இது பேக்கரி ஸ்டைலில் கடலை மாவு லட்டு செய்ய போகிறோம். ஓகே, பூந்தி பொரிக்கிறது ரொம்ப ஈஸி, எப்படி பொரிக்கலாங்கிற டிப்பும் உங்களுக்கு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். இது வந்து செய்கிறதுக்கு டைம் பார்த்தா வெறும் அரை மணி நேரத்தில் நீங்கள் லட்டு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு டிப்புலாம் உங்களுக்கு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாமா. நமக்கு முக்கியமான பொருள்னு கேட்டால் கடலை மாவு வேணும். ரெண்டு கப்பு நான் எடுக்கிறேன். இது மொத்தம் 20 லட்டு வரும். நீங்கள் 10 லட்டு போதும்னா ஒரு கப்பு போடுங்க, 10 லிருந்து 11 லட்டு உங்களுக்கு வரும். நம்ம கடையில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 20 லட்டு வரும். இப்போ நல்லா சலிச்சுக்கிறேங்க. 2 கப்பு கடலை மாவு போட்டிருக்கிறோம். சரியா, இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக இத்தனைக்கு ஓனும் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா, நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் போட்டோம்ல அந்த பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நான் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கப்பாக ஊற்றி கிண்டிக்கிறேங்க. கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 கப்பாக ஊற்றி கிண்டி பாருங்கள். உங்களுக்கு நல்லா மணிமணியாக பூந்தி வேணும், பூந்தி மாதிரி உள்ள லட்டு தான் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் இடப்பட்ட ஒரு இது இருக்கணும், அதில் வச்சுக்கிறணும். நான் வந்து சும்மா சிஞ்சாய தோசை மாவு மாதிரி ரொட்டி ஜல்லாக்கெல்லாம் எப்படி செய்வோம் அந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிட்டேன். 2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ தான் இது நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சு போயிடும். அதனால் இந்த அளவு பக்குவமாக நான் மாவை கிண்டி வச்சுருக்கிறேன். இப்போ மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சீனி பாவு செய்யணும். ஓகேயா, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இதுக்கு நீங்கள் சீனி அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.25 கப்பு போடுறேன். நீங்கள் 1.5 கப்பு போடலாம், இல்லை 2 கப்பு போடலாம், பார்த்துக்குறேங்க. இனிப்பு உங்களுக்கு தக்கனை பார்த்துக்குறேங்க. இதுக்கு நான் வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். சீனி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும், ரொம்ப தண்ணியை ஊற்றிட வேண்டாம். அந்த 1.25 கப்புக்கு வந்து நான் வந்து 1.5 கப்பு தண்ணி தான் ஊற்றுறேன். ஓகே, ஊற்றி அது கொஞ்சம் பாவு ஒரு கம்பிப்பாக தான் வரட்டும். இன்னும் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ஜல்லிக்கரண்டை இதைத்தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்களேன். நான் எனக்கு பூந்தி கரண்டெலாம் இல்லை, நான் இதைத்தான் எடுத்து வச்சுருக்கேன். அரிப்பு ஒன்று வச்சுருக்கிறேன். அப்புறம் அது கொட்டுறதுக்கு, பூந்தி கொட்டுறதுக்கு ஒரு கோப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம மூடி வச்சோம்னா அதை எடுத்து பாருங்கள், நல்லா பக்குவமாக இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ பூந்தி செய்யணும். அவ்வளோதான், முதல்ல பாவு ரெடி பண்ண பிறகு பூந்தி செய்ய வேண்டியதான். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களுக்கு வந்து பிசுபிசு தன்மையிலேயே நீங்கள் என்ன செய்ய அடுப்பு அடைச்சி வச்சுருங்க. கம்பிப்பதை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பிசுபிசு தன்மையே உங்களுக்கு போதும். ஓகே, அதுவும் நல்லாத்தான் இருக்கும், ஏன்னா சாஃப்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு லேசாக இருக்காது. இந்த அளவுக்கு ஒரு கம்பிப்பதம் இருந்தாலே உங்களுக்கு போதும். இது கரெக்டான பக்குவம். அப்புறம் கிராம்பு ஒரு 4 கிராம்பு போடுங்க. போட்டாச்சா? போட்ட பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க. நெய் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறை ஊற்றிக்கிறேங்க. இப்போ கலரு கொஞ்சம் கலர் போடுங்க. நான் மஞ்சள் கலர் போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை அடைச்சிட்டு நான் இதெல்லாம் செய்கிறேன். ஒதுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பூந்தி போடையில் மறுபடியும் அடுப்பை ஏற்றி விட்டுக்குருவோம். ஓகே, இப்போ நம்ம பூந்தி பொரிக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இளமிச்சம் சாறு ஊற்றுங்க. இப்போ இந்த ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அதில் கோவிலையிலே ஊற்றி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு கடை கடை கடைன்னு அது வடு உளுந்துருவாங்க. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம தோசை மாவு பக்கத்துக்கு தான் வச்சுருக்கிறோம். அதனால் விறுவிறுண்டு உளுந்துருவாங்க. என்ன, நம்மளுக்கு கரெக்டாக சேப்பு வராது, அந்த மணிமணியெல்லாம் கொட்டாது. நம்மளுக்கு மணிமணியாக அந்த லட்டுக்கு கொட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம பூவந்தி செய்ய கிடையாது. சரியா, இந்த மாதிரி பொறிச்சு கடை அடண்டு அள்ளிட வேண்டியதுதான். 2 கரண்டி இது கரெக்டாக வரும். 2 கரண்டிக்கு ஊற்றிட்டு நம்ம அப்படியே அரிப்பை வச்சு அள்ளிட வேண்டியது. ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது, அதனால கிறிஸ்பியாக மிச்சர் மாதிரி போகவும் கூடாது. அதை பார்த்துக்கிறனும், இல்லை காரா பூந்தி மாதிரி போயிடும், அதை பார்த்துக்குறோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் சவுக்கு சவுக்கும் கிறிஸ்பிக்கும் இடையில் என்ன பக்குவம் அது மட்டும், அந்த பக்குவத்தை மட்டும் பார்த்து எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ அரிப்பை வச்சு கரெக்டாக அரைச்சிருங்களேன், முடிஞ்சிருச்சு. இது ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. நம்மளை எல்லாருக்கும் டிப்பு இருக்குது, செஞ்சுக்கரலாம். இப்போ அங்கே எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சோன்னு ஒரு மிக்சி ஜாரில் அள்ளி போட்டு நான் கொஞ்சம் தூள் பண்ணிக்கிறேங்களேன். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தூள் பண்ணி எல்லாத்தையும் தூள் பண்ண வேண்டாம். ஒரு காப்பங்க தூள் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரித்து பிரித்து விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. அதில் நம்ம கடலை மாவில் செஞ்சுருக்கிற பூவந்தியை கொட்டுங்க. எல்லாம் பற்றியெல்லாம் நல்லா நொறுக்கியாச்சு, முடிஞ்சிருச்சு. இதை மிக்சியில் வந்து 2 சுற்றி அதையும் அதிலேயே கொட்டி கிண்டி விடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் முந்திரி கிஸ்மஸ் நம்ம வறுக்கணும். லேசான தீலே இருக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு முந்திரி கிஸ்மஸ் ஒரு 20 போடுங்களேன். போட்டு வறுத்துக்கிறேங்க. நீங்கள் பிஸ்தா பருப்புக்கு இருந்தால் கூட நீங்கள் போடலாம். வெள்ளரி விதை இருந்தாலும் நீங்கள் போடலாம். அப்புறம்
ஏலக்காய் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இந்த மாதிரி ஏலக்காய் தூளை தூள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஸ்வீட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வெந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு மீடியமில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து முந்திரி கிஸ்மஸை போட்டு 2 கிண்டி அடுப்பு அடைச்சிட வேண்டியது. அது ஆறின பிறகு அது வந்து இறுக்கவே வந்து அப்படியே இறுகிடுவாங்க, அந்த சீனியோட அப்படியே அந்த கடலம்மா வந்து அப்படியே சேர்ந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிடலாமா? அடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த லட்டை பிடிச்சிருங்க. ஓகே, ஆனால் இது இறுகிலாம் போகாது, அந்த ஒரு 2 மணி நேரம் ஆகும் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் லட்டை பிடிச்சிருங்க. ஓகே, நான் அதை செஞ்சு வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்து தான் லட்டை பிடிச்சேன். இப்போ கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆச்சு நம்ம அதை வந்து அரை வச்சு. ஓகே, இப்போ வந்து கடகட்டணும் நம்ம பிடிச்சிட வேண்டியதான் முடியுது. இருகலாம் சரி, இருபது கரெக்டாக 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் வந்து 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரத்தில் நீங்கள் லட்டை பிடிச்சிருங்க. மூடி வைக்கும்போது மூடி வச்சுருங்க. நீங்கள் திறந்து போட்டீங்கன்னா ஈ வந்துடும், அதை பார்த்துக்கிறணும். ஓகே, நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு பசங்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வருஷம் பேக்கரி பக்கமே நீங்கள் தலை வச்சு படுக்காமல் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். இது டைம்டு ஒதுக்குனீங்கடா, வேலை சிலண்டை பார்த்தா வேறு அரை மணி நேரம் தான். ஐயா, நம்ம அரை மணி நேரத்தை ஒதுக்கி நம்ம பசங்களை செஞ்சு கொடுக்க முடியாதா? எவ்வளோ வேலைகள் பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான லட்டை கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணி ஸ்வீட்டாக கொண்டாடுங்க. ஓகே, இப்போ 2 மணி நேரம் நான் கட்டுறேன் பாருங்களேன், நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா? 2 மணி நேரத்தில் நல்லா இறுகிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், ஜூஸியான லட்டை ரெடி. இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பேக்கரி பக்கம் கடை பக்கம்லாம் போக, வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிள்ளை சந்திக்கலாம். பை, சீ யூ.